நம்ம இன்றைக்கி அப்கமிங் ஜனவரி ஈவெண்ட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டீட்டெயில்டு ப்ரொமோஷன் வீடியோ இன்னும் ப்ராசஸில் போயிட்டுருக்குங்க. ப்ரொமோஷன் ஷூட் போயிட்டு தான் இருக்குது. அதோட ஒர்க்கிங் வந்து எடிட்டிங்கில் இருக்குது. இன்னும் ஒரு 1 or 2 days வந்து எடிட்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நான் அது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். நம்ம எங்கே ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே முடிக்க போகிறோம், ரைடுக்குள்ளே என்னென்னலாம் ஆக்டிவிட்டி இருக்குது, யார் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட் வரா, என்னென்னலாம் பண்ண போகிறோம், டீட்டெயிலாக நான் வந்து டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இன்னும் 1 or 2 days அது ஒரு 1/2 hour வீடியோ வரும், டீட்டெயில் வீடியோ வரும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமல் நான் இப்போ பண்ணுறேன். உங்கள் வண்டி 2 stroke-னாக்கா மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 4 stroke-னாக்கா இங்கே இருக்கிற நம்பரை பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பதாக இருந்தாலும் சரி, டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் அனுப்பணும்னா உங்கள் நேமு, உங்களோட ஊர், உங்களோட வண்டி இயரு, உங்களோட வண்டி நேமு, அதை நீங்கள் புல்லட்னா புல்லட்டு, எஸ்னா எஸ்சி, ஜாவானா ஜாவா, அது என்ன வருஷம், இயர் அண்ட் பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணிடுங்க. வெல்கம் டு விண்டேஜ் ரைடர் மோட்டார் சைக்கிள்ஸ். தண்டர் போடுங்க, ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸு தண்டர் போடுது. யூசி வண்டி, தரமான இன்ஜினு, ஃபஸ்ட்டு வந்து யூசி வண்டி வண்டி இது. ஆஃப்டர் ஏவியலுக்கு அப்புறம் இந்த வண்டி தான் லான்ச் பண்ணாங்க. எந்த ஒரு வண்டியுமே ஃபஸ்ட்டு லான்ச் ஆகிற வண்டி எடுங்க, ரொம்ப நாள் வரும், ரொம்ப வருஷத்துக்கு வரும், சரிங்களா? இது ஃபஸ்ட்டு வந்த யூசி. இது டிஃப்ரென்ஸ் என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படி ஃபஸ்ட்டு வந்த யூசிக்கும் அடுத்தடுத்து வந்து யூசிக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009 தண்டர்பேர்டு தான். சிங்கிள் ஓனர் வண்டி. எஃப்சி வந்து 2024 வரைக்கும் இருக்குது. லைஃப் டேக்ஸ் வண்டி, இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. இந்த ப்ரைஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, தம்னே இல்லை. ரொம்ப லோயஸ்ட் வண்டிங்க, ரொம்ப நல்ல ஒரு தரமான வண்டி. நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது, அவுட்டர் இருக்கு மட்டும். இந்த இது ரீப்ளேஸ் பண்ணுங்கள், இது ஆறுது, இது கொஞ்சம் ஸ்பீடோமீட்டர் கப்பு. அப்புறம் புதுப்பேட்டில் போய் தேடுங்க, கண்டிப்பாக இந்த கலரில் எதனா உங்களுக்கு மெட்கார்டு மாட்டோம், செகண்ட்ஸில் மாட்டோம். இன்னும் ஒரு 300 கிடைக்கும் உங்களுக்கு, 300-400 கிடைக்கும். நீங்கள் புதுசு வாங்கி நான் பெயிண்ட் பண்ண போகிறேன்னா அது காஸ்ட்லி. நீங்கள் புதுப்பேட்டில் போயிட்டு தேடி அறிஞ்சு போனீங்கன்னா ஒரு 1 வாரம் அப்படியே போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தண்ணப்பெல்லாம் இருக்கும். நானே பார்த்துருக்கேன், இதை மாற்றிடுங்க. அப்புறம் பேக்கு மெட்கார்டு, ரெண்டு மெட்கார்டு தான் சொல்கிறேன், ரெண்டு மெட்கார்டு மாற்றிடுங்க. மற்றபடி அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பெரிய செலவெலாம் இல்லைங்க. ஒரு கப்பு, ரெண்டு மெட்கார்டு மாற்றிருங்க, பக்காவாக இருக்கும். ரெண்டு டயர் நல்லாயிருக்கு, ரெண்டு டயர் வந்து இந்த 80-90% நல்லாயிருக்கு. நல்லாயிருக்குங்க உண்மையிலே. 70-80% சொல்கிறேன், 70-80% டயர் நல்லாயிருக்கு. ரெண்டு ரிம்மு நல்லாயிருக்கு, ரிம்மு ஓட்டையோ கிட்டே எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த பக்கம் திருப்புறேன் காட்டேன் பார்க்குறேங்க. ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு. ஒன்றுமேலங்க, இந்த ஹெட் இருக்குல்ல மேலே, இது பாக்ஸ் டைப்பில் வந்துச்சுன்னா 2008-2009 கெஸ்ஸு கரெக்டாக இருந்தால் 2007 தான் தண்டபுரம் வந்துச்சான்னு தெரியல. பட் 2008-2009 ஃபஸ்ட்டு யூசி இன்ஜின் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் வேணால் இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மற்ற யூசி இன்ஜின்லாம் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் வந்து வேரியபிள் ஆகும் உங்களுக்கு. இதுக்குமே 2010 கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகும். ஆனால் அதுவே சூப்பர் இன்ஜின் சொல்கிறேன், 2010 யூசியே நல்ல வண்டின்னு சொல்லுவாங்க. பட் இதுதான் அதை விட இன்னும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி, ரொம்ப ஒரு ரிஜிடாக, ரொம்ப தரமாக. ஃபஸ்ட்டுக்கிலே 40 கிட்டே பண்ணலாம், நல்ல ஒரு ஜிம்மிங்னு போவோம் வண்டி. இந்த இன்ஜின் கழிச்சு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குங்க, சூப்பர் தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வண்டிக்கு செல்ஃபும் இருக்குங்க, ஆனால் அப்பப்போ இருக்குது, அப்பப்போ எடுக்கும் அது செல்ஃபு. இன்ஜின் உண்மையை சொல்கிறேன், தரமாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டியை, இன்ஜினை. 2008-2009 சிங்கிள் ஓனர் தான் நினைக்கிறேன். எத்தனை ஓனர் இருப்பா? சிங்கிள் ஓனர் தான், சிங்கிள் ஒரு ஓனர் மெயின்டெனன்ஸ் தான் வண்டி இது, அதனால் பக்காவாக இருக்குது. எந்த வண்டியுமே இந்த அளவுக்கு மெயின்ஸ் இருக்காது, ஏன்னா 2009 வந்து வச்சுருக்காங்க. பட் மலையில் விட்டுருப்பாங்க போல, அதனால் ரெண்டு மலையில் நிற்க வச்சுருப்பாங்க போல இருக்குது, அதனால் ரெண்டு மெட்கானும் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்குது. வண்டி நல்லா இருக்குது, டீடைல்ஸ் போடுறேன் பாருங்கள். இது ஒரு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 39,000 தாங்க, ஜஸ்ட் 39,000. இந்த இன்ஜின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் இந்த ரேட்டில், இந்த கண்டிஷனில். கண்டிஷன் பாருங்கள், செலவு இருக்குது, செலவு இல்லை சொல்ல, நான் ஒன்று அப்படியே அவுட்லுக் சூப்பராக இருக்குன்னு சொல்ல வரல, செலவு இருக்கு. இன்னொன்று, இந்த ஒரு பாக்ஸு மாற்றுங்க, இங்கே ஒரு மெட்டலில் வரும், ஒரு குரோமில் ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒன்று வரும், அது இந்த பக்கம் இருக்குது, அதுக்கு மாற்றிடுங்க. இது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது 3 தாங்க, இது 2 மெட்கார்டு, அப்புறம்
இது இது மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டி தரமாக இருக்கும். அதுவும் இந்த ரேட்டுக்கு என்ன கேட்டால் ஒர்த்து 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 ஓலெக்ஸ் போனாலும் இந்த கண்டிஷனில் 35 வண்டி உங்களுக்கு கிடைக்குமா இல்லைன்னு தெரியாது. பாருங்கள் இந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். சொன்ன மாதிரி இப்போ எடுக்கல பாருங்கள் செல்ஃபு. பட் கிக் ஸ்டார் ஒன்று அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருக்குது. பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டேன். இன்ஜின் தாறு மாறாக இது வண்டி, இன்ஜின் கண்டிஷன் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்குது. ஸ்பீடோ மீட்டர் ஓடலாங்க, ஓடோ சாரி ஆர்பிஎம் மீட்டர் தான் ஓடுது. நான் வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்குங்க, அங்கே பாருங்கள். நல்லா ஒரு கையில் இருக்க அந்த தம்மு கையில் ஃபீல் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கு. கிளட்ச் எடுத்து துள்ளுது பாருங்களேன். ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வண்டி வேணா அடுத்த வீடியோவில் பாருங்கள்.